முகுந்தன் முரளி. ஓம் எம்எம் ஆன்மீக கலசம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சபூதங்கள் போற்றி நவகிரகங்கள் வணங்கி இந்த யூடியூப் சேனலை இப்பொழுது இன்று முதல் தொடங்கியிருக்கின்றது. இந்த சேனலுடைய முழு நோக்கத்தை என்னவென்றால், ஆன்மீகம் சிறந்து விளங்க வேண்டும், ஜோதிடம் பரிகார முறைகள் எளிமையான முறையில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் என்னவென்று எல்லா வகையிலுமே தெளிவான முறையில் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு அறிய இருக்கான அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த சேனலில் நிறைய ஆன்மீக நேயர்களும் ஜோதிட அன்பர்களும் பங்கு பெற இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் இந்த சேனலை அனைவருமே தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனல் மூலமாக நிறைய மக்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கோசரமே தான் இந்த சேனலை முழுக்க முழுக்க ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சேனல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எம்எம் ஆன்மீக கலசம் அப்படின்ற ஒரு சேனலை இன்று முதல் உங்களுக்கு அறிமுக செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து எம்எம் அஸ்ட்ரோ சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அனைவருமே இந்த சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்க. இந்த சேனலில் நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அந்த வகையில் எடுக்கும் பொழுது ஆன்மீகத்தில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய குலதெய்வம். இந்த குலதெய்வம் எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அற்புதமான ஒரு ஆற்றல் யார் ஒருவருக்கு குலதெய்வம் அறியக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றதோ, அந்த குலதெய்வத்தை முறையான வழிபாட்டு முறைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருப்பதி ஏழுமலையான் கோயிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோயிலில் போய் நம்ம ஒரு வரம் ஒன்று கேட்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வரத்தை கேட்கும் பொழுது அந்த தெய்வங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த தெய்வம் வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கலாம், நிறைய தர்ம காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அந்த தெய்வத்திட்ட போய் வரம் கேட்கும்போது அந்த தெய்வம் போய் முதல் முறையை யார்கிட்ட போய் வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்குன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் தான் போய் கேட்கும். இப்போ உங்கள் குலதெய்வம் சாமிகிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த சாமி வந்து சரி என்னையே நல்ல முறையில் சிறப்பான முறையில் வழிபாடு செய்கிறாரு, என்னுடைய ஆள் தான், நீ தாராளமாக அந்த வரத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வரம் வந்து உத்தரவாதத்தை குலதெய்வம் கொடுத்தால் மட்டும்தான் மற்ற தெய்வத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு அருளும் வரமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ நம்ம குலதெய்வத்தை வழிபாட்டு முறைகள் முறையாக செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்கள் போய் கேட்கும்போது குலதெய்வத்தை என்னையே மறந்துட்டார், என்னையே வந்து ஒன்றுமே எதுவுமே செய்யலை, அப்புறம் எப்படி உங்களுக்கு செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக எந்த தெய்வமும் வரமை கொடுக்காது. அப்போ நமக்கு முழுமையான வாழ்க்கையில் நிம்மதியின் நிறைவு அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அமைப்பாற்றல் எல்லாமே நமக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்றால் குலதெய்வம் தான். சரிங்க, குலதெய்வத்தை நாம் எப்படிங்கெல்லாம் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டு முறைகளுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள் தான் குலதெய்வத்துக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள். ரெண்டாவது வழிமுறைகள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரும் காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யுங்க. இப்போ பொதுவாக உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சூட்சமான ஒரு வழிமுறைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலை, அதேமாரி வேலைவாய்ப்பு கிடைக்கல, வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, வறுமைகள் தொடர்ந்து ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறது. இந்தமாரி நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் காலகட்டங்களில் மாதத்துக்கு ஒரு நாள் அந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் எந்த கிழமையாக வந்தாலும் சரி, எவ்வளோ தூரமாக குலதெய்வங்கள் இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்துக்கு போய் அங்கே நல்லெண்ண தீபங்கள் போட்டுவிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகி போகும். அதே போல் இந்த ராகு கேது தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், முன்னோருடைய தோஷங்கள், அதேமாரி புத்திரபாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறவங்க, இந்தமாரி எத்தனை வகையான பிரச்சனைகள் எது ஏற்படுத்தி கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் அது விடுதலை பெற வேண்டும் என்றால் குலதெய்வத்தினுடைய அனுகரன் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் திருமணம் ஆன உடனே எல்லாத்தோடைய குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, திருமணம் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்முடைய குல வம்சத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம மற்ற கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவங்கள் நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும்
எல்லாமே வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க இந்த மதத்தின் மூலமாக ஆன்மீகத்தின் மூலமாக. அப்ப ஆன்மீகத்தில் யார் ஒருவர் சிறந்து விளங்குகிறார்களோ அவங்களுடைய ஒழுக்கங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஒழுக்கங்கள் சிறந்த முறையில் வந்ததுன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகளே வரவே வராது. அது நல்ல முறையில் ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துரும். அப்போ அந்தமாரி ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டுமென்றால் குலதெய்வத்தை கண்டிப்பாக சென்று விட்டு வர வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களும் வருடத்துக்கு ஒரு மூன்று முறையாச்சும். ஆனால் இன்றைய காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு குலதெய்வமே தெரியாமல் போகிறது. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாட்டினுடைய சிறப்பையும் மகிமையும் யாரும் எடுத்து சொல்வது இல்லை. அப்போ குலதெய்வத்துக்குடைய அம்சங்கள் யாருடைய வீட்டில் சாமி போட்டால் வைத்திருக்கிறோம், குலதெய்வத்தினுடைய சாமி போட்டால் யார் ஒரு வீட்டில் இருக்கிறீங்களோ வைத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முழு அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேர்த்தோட வீட்டில் குலதெய்வமும் எதுவும் தெரியறதில்ல, அதேமாரி குலதெய்வ போட்டாவும் இருக்கிறதில்ல. அது எந்தமாரி ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தினுடைய போட்டோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் நம்ம எல்லாருமே குலதெய்வத்துக்கு நார்மலாக போயிட்டு வர்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் புது ஆடை அணிவித்து கொண்டு குலதெய்வம் கோயிலுக்கு சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு மேன்மை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காலத்தெல்லாம் வந்து தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, அதேமாரி தை மாதத்துலேயும் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. மேக்ஸிமம் இந்த ரெண்டு மாதங்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ரெண்டு மாதத்தில் குலதெய்வம் எப்படியாப்பட்ட குலதெய்வமாக இருந்தாலும் இந்த இரண்டு மாதத்தில் யார் ஒருவர் தொடர்ந்து வழிபாடு செய்கிறாலோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விடுதலை பெறக்கூடிய அமைப்பாடில் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த நேரத்தில் கூட என்னது நமக்கு ரொம்ப துன்பங்கள் கொடுக்குறது இது சனி திசை, ஏழரை சனி, அஷ்டமத்த சனி, அர்த்தாத்மா சனி, கண்டசனி, இது போன்ற சனீசனோட தொல்லைகள் வரும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் தான் கர்மக்காரர்கள். நம்முடைய கர்ம வினையை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சனீஸ்வர பகவான்கிட்ட மட்டுமே இருக்கிறது. அப்போ இவர் எப்போ நம்முடைய ராசி தொடர்பு கொள்கிறார்களோ அந்த டைமில் தான் நம்முடைய கர்ம வினைகள் அதிகப்படியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற கணக்கெடுக்கிறார். அப்போ அப்படியப்பட்ட கணக்கெடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தாக்கத்தையும் வீரத்தையும் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நமக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தா குலதெய்வம் தான். அப்போ குலதெய்வத்தை யார் ஒருவர் சரியாக வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு எந்த ஏழரையும் எந்த ஏழரை சனியினுடைய சனீஸ்வரனுடைய தொல்லையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தி கொடுக்காது. அப்போ ஏழரை சனி நடக்கிறவங்களும் சனி பகவானுடைய தொல்லையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு உங்களோட வசதி வாய்ப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அந்த தீபங்கள் எரிய 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 உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த குலதெய்வம் கோயிலில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், திருமண யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் திருமண தடைகள் நிவர்த்தி செய்யணும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த குலதெய்வத்துக்கு மாலை வாங்கி கொடுங்க. எப்படி மாலை வாங்கி தரணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கள் எத்தனை சாமி இருக்குதோ அத்தனை சாமிக்கு ஒவ்வொரு மாலையாக வாங்கி கொடுக்கறது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்தா போதும். ஆனால் திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் எத்தனை சாமி இருக்குதோ ஒரு சாமிக்கு ரெண்டு ரெண்டு மாலைகள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்தமாரி வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதியாகவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்காது. அப்போ குலதெய்வம் தெரியலைங்கய்யா நாங்களாம் எந்தமாரி இங்கே வழிபாடு செய்கிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வர இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்தில் ஒரு விழிப்புணர்வும் ஜோதிடத்துறையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றலும் பரிகாரத்துறையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றலும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் ஒன்று சொல்கிறேன், இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் குளங்களை பற்றியெல்லாம் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். தீர்த்தமலை, பருவத மலைகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூடுதுற பவானிகள், கொடுமுடிகள், இந்தமாரி
நிறையா மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நிறையா வர இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வீடியோ வந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுசாக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இது கீழே வந்து கமெண்ட்ஸும் அதேமாரி உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும்.